நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி மியாட் மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் சோகத்தில் மூழ்கடிச்சுது. அவருடைய உடலை அரசு மரியாதையோட 72 குண்டுகள் முழங்க தேமுதிக அலுவலகத்திலேயே நல்லடக்கமும் செய்யப்பட்டது. இன்றளவும் மக்கள் சென்னையில் அதிகமாக கூடுற இடம் எதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டால் நம்ம விஜயகாந்தோடைய நினைவிடம் தான். தினந்தோறும் 1000கணக்கான மக்கள் அங்கே போகிறாங்க. அங்கு சிறப்பு அன்னதானமும் போகிற மக்களுக்கு தினமும் வழங்கப்பட்டு வந்துகிட்ருக்குது. தினந்தோறும் சில சில செலிபிரிட்டிஸ் நேரடியாக அங்கே போயிட்டு விஜயகாந்தோடைய நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் தான் அயோத்தி ராமர் சிலை திறப்பு விழா நேற்று முன்தினம் கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. ஒருபுறம் 1000கணக்கான தொழிலதிபர்கள், ரசிகர்கள், பக்தர்கள் என்று கண்களை கண்ணீரில் கசக்கி கொண்டு சந்தோஷ மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருந்தனர். மற்றொரு புறம் சில பேர் சமய சார்பற்ற நாடு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், இதை இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறீங்களே அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களையும் வச்சுட்டு இருந்தாங்க. அரசியல் யுக்தியா, ராமர் பூமியா, ராவணனோட பூமியா, இப்படி ஒரு நாடே ஒரு கோலாகலமாக ஒரு விஷயத்தை கொண்டாடுறதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்ற விஷயத்தையெல்லாம் தாண்டி இங்கே ராமர் கோவிலில் சில சிறப்பான அம்சங்களையும் பெற்றிருக்குது. அங்கே சில முக்கியமான கவனிக்கக்கூடிய விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் பாலராமருடைய முகமானது மறைந்த தலைவர் கேப்டன் அவர்களுடைய முகத்தை போலவே அச்சசல் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி உலாவிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லை, அவருடைய முகமானது பாலராமர் அவருடைய முகமானது நம்ம கேப்டன் அவருடைய முகம் மாதிரியே இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய கண்கள் அதே கண்கள் மாதிரியே இருக்குது, வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இணையத்தில் உருவாகிட்டு இருக்குங்க. ஒருவேளை பாலராமருடைய கண்கள் விஜயகாந்தோட கண்கள் போல இருக்குதா, இல்லை விஜயகாந்தோடைய கண்கள் பாலராமருடைய கண்கள் போல இருக்குதா அப்படின்ற ஒரு குழப்பத்தையே நமக்கு ஏற்படுத்தியிருக்குது. அந்த அளவுக்கு ஒற்றுமையான ஒரு கண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளத்தில் செய்தி பரவிட்டு இருக்குங்க. நடிகர் விஜயகாந்தோடைய இறுதி ஊர்வலத்தில் கருடன் வட்டமிட்டது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. பொதுவாக கருடன் வட்டமிடுது அப்படின்னாவே அது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு தான் வட்டமிடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. கும்பாபிஷேகம் இந்த மாதிரியான கோவில் சிறப்பு அம்சங்களை கொண்ட ஒரு விஷயத்துக்கு தான் கருடன் வந்து வட்டமிடும் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்படிப்பட்ட கருடனே விஜயகாந்தோடைய இறுதி ஊர்வலத்தில் வட்டமிடுது அப்படின்னா நிச்சயமாக நம்ம விஜயகாந்த் திரும்ப மறுபிறவி எடுப்பார் அப்படின்றதுக்கான அறிகுறியை தான் அது காட்டியிருக்குங்க. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா பாலராமருடைய முகமானது விஜயகாந்தோடைய உருவத்தை போலவே இருக்கிறதால விஜயகாந்த் கடவுளாகவே காட்சி அளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பரப்பிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.